சொல்றாரு பாபா வந்ததே குழந்தைகளுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண்ணை கொடுப்பதற்காகத்தான். அதன் மூலம் குழந்தைங்க உலகத்தின் ஆதி மத்திம அந்திம ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு. ஆனா இதுல நம்ம சிந்தனை பண்ண வேண்டியது என்ன? உலகத்தின் ஆதி மத்திம அந்திமத்தை தெரிஞ்சிட்டா பத்தாது. அது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? அதுக்காக நம்மளை நாமே தயாராக்கிக்கணும். உலகத்தின் ஆதிகாலம் ஸ்வர்க்கமாக இருந்தது, தெய்வீகமான உலகமாக இருந்தது, திவ்ய குணங்கள் நிறைந்த தூய்மையான தேவதைகள் ராஜ்யம் செய்தாங்க, தெரியுது. ஆனால் அதை போல திவ்ய குண தாரணாமூர்த்திகளாக தூய்மையின் அவதாரங்களாக நம்மளை நாமே ஆக்கிக்க வேண்டாமா? மத்தியம காலத்தில் நம்மளுடைய பூஜைக்குரிய சிலைகளுக்கு பூஜை நடந்து கொண்டிருந்தது. அப்போ அந்த சிலைகள் எதனுடைய நினைவார்த்தம்? சத்தியுகத்தில் நாம் வாழ்ந்த தெய்வீக தூய்மையான வாழ்க்கைக்கும், மேலும் சங்கம் யுகத்தில் நாம் செய்த அயராத சேவைக்கும் ஆன நினைவார்த்தம். அப்போது அந்த மத்தியம காலத்தில் நமக்கு பூஜை நல்ல முறையில் நடக்கணுமே. ஆனால் இப்போ இந்த இறுதி காலத்தில் நம்ம எவ்வளோ அயராத சேவா செய்யணும், ரெண்டாவது தெய்வீக குணங்களும் தூய்மையும் எவ்வளோ நமக்குள்ள கொண்டு வந்துக்கணும் அதுலேயும் கவனம் கொடுக்கணுமே, மூன்றாவது இறுதி காலம் எப்படி இருக்கும்னு பாபா சொல்லிட்டாரு, அழிவு காலம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டாரு. அந்த காலம்தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் அதையெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்குள்ள நாமே தகுதியை நிறைச்சிக்கணும். எல்லையற்ற வைராக்கிய விருத்தி, தைரியமான உள்ளுணர்வு, ஆத்ம உணர்வின் நிலை, இதையெல்லாம் நேச்சுரலாக ஆக்கிக்கணும் இல்லையா? அதுதான் பாபா விரும்புகிறாரு. அதைத்தான் பாபா ஹெட்டிங்லேயே சொல்லியிருக்காரு. வரதானத்தில் கூட சக்கரவர்த்தி ஆகணும்னா தூக்கத்தை வெல்லுங்கள்னு சொல்கிறார் பாபா. தூக்கம்னா நம்ம தூங்கி எந்திரிக்கிறோமே அந்த தூக்கம் கிடையாது. இது அழிவு காலம் அப்படின்னு மறந்தோம்னா கவனமின்மை என்ற தூக்கத்தில் தூங்கிடுவோமா? இந்த அழிவு காலத்தில் பக்தர்களுக்கு எவ்வளவோ புகார்கள் இருக்குது, துக்கமான ஆத்மாக்களுக்கு எவ்வளவோ புகார்கள் இருக்குது, உலகத்தில் எத்தனையோ பேர் எவ்வளவோ சிரமப்பட்டு கொண்டு இருக்காங்க. அவங்களுடைய துயரை துடைப்பதற்கு பாபா நமக்குள்ள சக்திகளை கொடுத்து கொண்டு இருக்காரு. அப்போது நம்ம விழிப்புணர்வோட சோல் கான்ஷியஸாக ஆத்ம உணர்வோடு இருக்கும்போது அந்த பக்தர்களுடைய கூக்குரலுக்கும் துக்கி ஆத்மாக்களுடைய புகார்களுக்கும் நம்ம ஆறுதல் கொடுக்க முடியும். அந்த மாதிரி தூக்கத்தை வென்றவர் ஆகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சகஜ யோகி ஆகிறது அதையும் சொல்கிறாரு. உடல், மனம், பொருள், எண்ணம், சொல், செயல், இது ஏதாவது மூலமாக எப்படியாவது இதையெல்லாம் நீங்கள் பாபா காரியத்தில் ஒத்துழைக்க யூஸ் பண்ணினீங்கன்னா அந்த சகயோகம் தான் உங்களை சகஜயோகியாக ஆக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஆழமாக அந்த இனிமையான குழல் ஓசையில் பாபா சொல்கிறது இப்போது
கேட்போம். மாணி தேதி 15/9/2020 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண்ணை கொடுப்பதற்காகத்தான் பாபா வந்திருக்கின்றார். அதன் மூலம் நீங்கள் உலகத்தின் முதல் இடை கடையை தெரிந்து கொள்கின்றீர்கள். கேள்வி, எந்த விஷயத்தை சிம்ஹமாக விளங்கும் சக்திகளே தைரியத்தோடு விளக்க முடியும்? பதில், நீங்கள் உங்களை ஆத்மா என உணர வேண்டும், பரமாத்மா என நினைக்கக்கூடாது. ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்தால் விகர்மங்கள் அழிவதோடு நீங்கள் முக்தி தாமத்திற்கும் செல்வீர்கள். தம்மை பரமாத்மா என நினைப்பதனால் உங்கள் விகர்மங்கள் அழிய முடியாது என பாபா சொல்கின்றார் என்பதை மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இந்த விஷயத்தை மிகுந்த தைரியத்தோடு சிம்ஹமாக விளங்கும் சக்திகளே புரிய வைக்க முடியும். புரிய வைப்பதற்கும் பயிற்சி தேவை. பாடல், கண்ணற்ற குருடர்களுக்கு வழி காட்டுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக நினைவு யாத்திரையில் சிரமங்கள் இருப்பதை பார்க்க முடிகின்றது. குழந்தைகள் அதை அனுபவம் செய்கின்றார்கள். பக்தி மார்க்கத்தில் கோவில்களின் வாசல் வாசலாக அலைந்து திரிய வேண்டியதாக இருக்கின்றது. அநேக விதங்களில் ஜபம், தவம், யாகம் செய்கின்றார்கள். சாஸ்திரங்களையெல்லாம் படிக்கின்றார்கள். இந்த காரணங்களால் பிரம்மாவின் இரவு என சொல்லப்படுகின்றது. அரைக்கல்பம் இரவு, அரைக்கல்பம் பகல். பிரம்மா தனியாக இருக்க மாட்டார் தானே? பிரஜாபிதா பிரம்மா இருந்தால் நிச்சயம் குமார் குமாரிகளாக அவருக்கு குழந்தைகளும் இருப்பார்கள். ஆனால் இது மனிதர்களுக்கு தெரியாது. பாபாவே குழந்தைகளுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண்ணை கொடுக்கின்றார். அதன் மூலம் உங்களுக்கு உலகத்தின் முதல் இடை கடையின் ஞானம் கிடைக்கின்றது. சென்ற கல்பத்தில் கூட நீங்கள் பிராமணர்களாக இருந்தீர்கள், பிறகு தேவதையாக மாறினீர்கள். யார் அப்படி ஆனார்களோ அவர்களே மீண்டும் ஆவார்கள். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள். நீங்களே பூஜைக்கு உரியவர்களாகவும் பூஜாரிகளாகவும் ஆகின்றீர்கள். ஆங்கிலத்தில் பூஜைக்குரியவர்களை வர்ஷிப் வதி எனவும் பூஜாரிகளை வர்ஷிப்பர் எனவும் சொல்கிறார்கள். பாரதமே அரைக்கல்பம் பூஜாரி ஆகின்றது. நாம் பூஜைக்கு உரியவர்களாக இருந்தோம், பிறகு பூஜாரிகள் ஆகிவிட்டோம் என்பதை ஆத்மா ஏற்றுக்கொள்கின்றது. பூஜைக்கு உரிய நிலையில் இருந்து பூஜாரியான பிறகு மீண்டும் பூஜைக்குரியவர் ஆகின்றது. பாபா இப்படி பூஜைக்குரியவர் பூஜாரியாக மாறுவது இல்லை, நாங்கள் பூஜைக்குரிய தூய்மையான தேவி தேவதைகளாக இருந்தோம், பிறகு 84 பிறவிகளுக்கு பிறகு முற்றிலும் பதீத பூஜாரிகள் ஆகிறோம் என நீங்கள் சொல்கின்றீர்கள். இப்போது யார் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த பாரதவாசிகளோ அவர்களுக்கு தங்கள் தர்மத்தை பற்றி எதுவும் தெரியாது. உங்கள் இந்த விஷயங்களை அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். யார் இந்த தர்மத்திலிருந்து கன்வெர்ட் ஆகியிருப்பார்களோ அவர்களே வருவார்கள். இப்படி பலர் கன்வெர்ட் ஆகி இருக்கின்றார்கள். யார் சிவன் மற்றும் தேவதைகளின் பூஜாரிகளோ அவர்களுக்கு எளிதாக இருக்கும். மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் உங்கள் தலையை தின்பார்கள், அதாவது நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். யார் கன்வெர்ட் ஆனவர்களோ அவர்களுக்கு டச் ஆகும், மேலும் வந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள், இல்லையென்றால் ஏற்கவே மாட்டார்கள். ஆரிய சமாஜத்திலிருந்தும் பலர் வந்திருக்கின்றார்கள், சீக்கியர்களும் வந்திருக்கிறார்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களில் யார்
கன்வெர்ட் ஆனவர்களோ அவர்கள் தங்கள் தர்மத்திற்கு நிச்சயம் வரவேண்டியதாக இருக்கிறது. மரத்திலும் தனித்தனி செக்ஷன் இருக்கின்றன. பிறகு வரிசை கிரமமாக வருவார்கள். கிளைகள் தளிர்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அவர்கள் பவித்திரமாக இருக்கும் காரணத்தினால் அவர்களுடைய பிரபாவம் நன்றாக வெளிப்படும். அதாவது புதிதாக வரக்கூடிய ஆத்மாக்களுடையது. இந்த நேரம் தேவி தேவதா தர்மத்தின் அஸ்திவாரமே இல்லை, அதை மீண்டும் போட வேண்டியதாக இருக்கின்றது. சகோதர சகோதரிகளாக மாற்றியே தீர வேண்டும். நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள், அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்கள், பிறகு சகோதர சகோதரி ஆகின்றோம். இப்போது புது உலகம் படைக்கப்படுவது போல இருக்கின்றது. முதல் முதலில் பிராமணன். புது உலக படைப்புக்கு பிரஜாபிதா பிரம்மா கட்டாயம் தேவை. பிரம்மா மூலமாக பிராமணர்கள் வருவார்கள். இதை ருத்ர ஞான யாகம் என்றும் சொல்கின்றார்கள். இதற்கு பிராமணர்கள் நிச்சயமாக தேவை. பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் அவசியம் தேவை. அவர் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதராக இருக்கின்றார். பிராமணர்கள் முதல் எண்ணில் உச்சி குடுமியாக இருக்கின்றார்கள். ஆதம் பிபி ஆதாம் ஏவாளை ஏற்கவும் செய்கிறார்கள். இந்த நேரம் நீங்கள் பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவர்களாக ஆகின்றீர்கள். உங்களுடைய மிகச்சிறந்த நினைவு சின்னமாக இருப்பது தில்வாடா கோவில். கீழே தபஸ்யாவில் அமர்ந்துள்ளீர்கள். மேலே ராஜ்யம் இருக்கின்றது. நீங்கள் இங்கே சைத்தன்யமாக அமர்ந்துள்ளீர்கள். இந்த கோவில் அழிந்துவிடும், பிறகு பக்தி மார்க்கத்தில் மீண்டும் கட்டப்படும். இப்போது நாம் ராஜயோகத்தை கற்கின்றோம், பிறகு புதிய உலகத்திற்கு செல்வோம் என்பது உங்களுக்கு தெரியும். அது ஜடமான கோவில். நீங்கள் சைத்தன்யமாக அமர்ந்திருக்கின்றீர்கள். முக்கிய கோவிலான இது நன்றாக கட்டப்பட்டிருக்கிறது. இல்லையென்றால் ஸ்வர்க்கத்தை எங்கே காட்டுவது? எனவே மேற்கூரையில் காட்டியிருக்கிறார்கள். இதை குறித்து மிக நன்றாக புரிய வைக்க முடியும். பாரதமே ஸ்வர்க்கமாக இருந்தது, இப்போது பாரதம் நரகமாக இருக்கிறது என சொல்லுங்கள். இந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் உடனே புரிந்து கொள்வார்கள். இந்துக்களை பார்த்தாலும் அநேக விதமான தர்மங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்களை வெளியே கொண்டு வர நீங்கள் அதிகமான முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள் என சொல்லுங்கள். போதும், வேறு எந்த விஷயத்தையும் பேசவே வேண்டாம். யாருக்கு பயிற்சி இல்லையோ அவர் யாரோடும் பேசவே கூடாது. இல்லையென்றால் பிரம்மா குமாரிகளின் பெயரை கெடுத்து விடுவார்கள். ஒருவேளை மற்ற தர்மத்தை சேர்ந்தவராக இருந்தால் அவரிடம் நீங்கள் முக்திதாமத்திற்கு செல்ல விரும்பினால் தன்னை ஆத்மா என உணருங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள் என புரிய வைக்க வேண்டும். தன்னை பரமாத்மா என நினைக்காதீர்கள். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் உங்கள் ஜென்ம ஜென்மங்களின் பாவங்கள் அழிந்துவிடும். மேலும் நீங்கள் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். உங்களை பொறுத்தவரை இந்த மன்மனாபவ மந்திரம் மட்டுமே போதுமானது என்று சொல்லுங்கள். ஆனால் அப்படி பேசுவதற்கு தைரியம் வேண்டும். சிங்கம் போன்ற சக்திகள்தான் இந்த சேவையை செய்ய முடியும். சந்நியாசிகள் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கிருப்பவர்களிடம், வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆன்மீக ஞானத்தை தருகிறோம் என சொல்லி அழைத்து வருகிறார்கள். இப்போது அவர்களுக்கு தந்தையை பற்றி எதுவும் தெரியாது. பிரம்மத்தை பகவான் என நினைத்து அதை நினைவு செய்ய சொல்கிறார்கள். இந்த மந்திரத்தை மட்டும் தருகிறார்கள், அவ்வளவுதான். குருவியை கூண்டில் அடைப்பது போல போட்டு விடுகிறார்கள். எனவே இப்படி இப்படியெல்லாம் புரிய வைக்க நேரம் பிடிக்கின்றது. ஒவ்வொரு சித்திரத்தின் மீதும் சிவபகவானின் வாக்கு என எழுதப்பட்டிருக்க வேண்டும் என பாபா சொல்லியிருந்தார். இந்த உலகில் தலைவன் இல்லாமல் அனைவரும் அனாதைகளாக இருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும்.
தாயும் நீயே தந்தையும் நீயே என அழைக்கின்றார்கள். நல்லது. அதன் அர்த்தம் என்ன? உங்கள் கிருபையால் சுகமான வாழ்வு கிடைக்கின்றது என சும்மா அப்படியே சொல்கின்றார்கள். இப்போது தந்தை உங்களுக்கு ஸ்வர்க்கத்தின் சுகத்தை பெற கற்பிக்கின்றார். அதற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். யார் செய்கிறார்களோ அவர்கள் பெறுவார்கள். இந்த நேரம் எல்லோரும் பதீதர்களாக இருக்கின்றார்கள். தூய்மையான உலகம் ஒரே ஒரு ஸ்வர்க்கம் மட்டுமே. இங்கே யாரும் சத்தோப்பிரதானமாக இருக்க முடியாது. சத்யுகத்தில் யார் சத்தோப்பிரதானமாக இருந்தார்களோ அவர்களே தமோப்பிரதானமாக பதீதமாக மாறிவிடுகிறார்கள். கிறிஸ்துவிற்கு பிறகு வரக்கூடிய அவரது தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் முதலில் சத்தோப்பிரதானமாக இருப்பார்கள் தானே? எப்போது மக்கள் தொகை லட்சக்கணக்கில் ஆகிவிடுகிறதோ அப்போது சண்டையிட்டு ராஜ்யத்தை பெற சேனைகள் தயாராகின்றன. அவர்களுக்கு சுகம் குறைவாக இருப்பதனால் துக்கமும் குறைவாக இருக்கிறது. உங்களை போன்ற சுகம் யாருக்கும் கிடைக்க முடியாது. சுகதாமத்திற்கு வருவதற்கு இப்போது நீங்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றீர்கள். மற்ற எல்லா தர்மங்களிலிருந்தும் யாரும் ஸ்வர்க்கத்திற்கு வருவதில்லை. பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தபோது எவ்வளவு தூய்மையாக இருந்ததோ அதை போன்ற தூய்மையான கண்டம் வேறு எதுவும் இருப்பதில்லை. எப்போது தந்தை வருகிறாரோ அப்போதே ஈஸ்வர்ய ராஜ்யம் ஸ்தாபனையாகின்றது. அங்கே யுத்தம் போன்றவைக்கான விஷயமே கிடையாது. சண்டை சச்சரவுகள் எல்லாம் பல காலம் கழித்துதான் ஆரம்பம் ஆகின்றன. பாரதவாசிகள் இவ்வளவு சண்டையிடுவதில்லை. கொஞ்சம் தங்களுக்குள் சண்டையிட்டு பிரிந்து விடுகிறார்கள். துவாபர யுகத்தில் ஒருவர் பிறர் மீது யுத்தம் செய்கிறார்கள். இந்த சித்திரங்களையெல்லாம் உருவாக்கவும் பெரிய புத்தி தேவைப்படுகிறது. ஸ்வர்க்கமாக இருந்த பாரதம் எப்படி நரகமாக மாறியது என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் என எழுத வேண்டும். பாரதம் சத்கதியில் இருந்தது, இப்போது துர்கதியில் இருக்கின்றது. இப்போது சத்கதி பெறுவதற்கு தந்தை ஞானம் கொடுக்கின்றார். மனிதர்களிடம் இந்த ஆன்மீக ஞானம் இருப்பதில்லை. இது பரம்பிதா பரமாத்மாவிடம் இருக்கின்றது. தந்தை இந்த ஞானத்தை ஆத்மாக்களுக்கு கொடுக்கின்றார். மற்றபடி எல்லா மனிதர்களும் மனிதர்களுக்கு கொடுக்கின்றார்கள். சாஸ்திரங்களையும் மனிதர்களே எழுதினார்கள், மனிதர்களே படிக்கின்றார்கள். இங்கே உங்களுக்கு ஆன்மீக தந்தை கற்பிக்கின்றார். மேலும் ஆன்மா படிக்கின்றது, படிப்பவர் ஆத்மாதானே. அங்கே எழுதுவதும் படிப்பதும் மனிதர்கள்தான். பரமாத்மாவுக்கு சாஸ்திரங்கள் எதையும் படிப்பதற்கு அவசியம் இருப்பதில்லை. இந்த சாஸ்திரங்கள் போன்றவைகளால் யாருக்கும் சத்கதி கிடைக்க முடியாது என பாபா சொல்கின்றார். நானே வந்து அனைவரையும் திரும்ப அழைத்து செல்ல வேண்டும். இப்போது உலகில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். சத்யுகத்தில் எப்போது இந்த லக்ஷ்மி நாராயணரின் ஆட்சி இருந்ததோ அப்போது அங்கே 900,000 பேர் இருந்தார்கள். மிகச்சிறிய மரமாக இருந்தது. அப்படியானால் இவ்வளவு ஆத்மாக்களும் எங்கே சென்றார்கள் என கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பிரம்மத்திலோ அல்லது தண்ணீரிலோ கலந்துவிடவில்லையே. அவையெல்லாம் முக்தி தாமத்தில் இருக்கின்றன. ஒவ்வொரு ஆத்மாவும் அழியாதது. அதில் அழியாத பாகம் பதிந்திருக்கின்றது. அது ஒரு பொழுதும் அகல முடியாது. ஆத்மா அழிய முடியாது. ஆத்மா புள்ளியாக இருக்கிறது. மற்றபடி நிர்வாண நிலைக்கு யாரும் போக முடியாது. அனைவரும் பாகத்தை நடித்தே ஆக வேண்டும். எப்போது எல்லா ஆத்மாக்களும் வந்து விடுகிறார்களோ அப்போது நான் வந்து அனைவரையும் அழைத்து செல்கின்றேன். தந்தையின் பாகம் கடைசியில்தான் இருக்கின்றது. புது உலகின் ஸ்தாபனைக்கு பிறகு பழைய உலகின் அழிவு ஏற்படுகின்றது. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் ஆரிய சமாஜ கூட்டத்தினருக்கு புரிய வைத்தால் அவர்களில் யார் இந்த தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு டச் ஆகும்.
இவர்கள் சொல்வது சரிதான், பரமாத்மா எப்படி சர்வவியாபியாக இருக்க முடியும் என்பதை உணர்வார்கள். பகவான் தந்தையாக இருக்கின்றார், அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. யாராவது ஆரிய சமாஜத்தை சேர்ந்தவரும் உங்களிடம் வருகிறார்கள் தானே, அதைத்தான் மரக்கன்று என சொல்லப்படுகிறது. நீங்கள் புரிய வைத்துக் கொண்டே இருங்கள், பிறகு உங்கள் குலத்தை சேர்ந்தவர்கள் வருவார்கள். பகவான் தந்தையே தூய்மையாக மாற வழி சொல்கின்றார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்பது பகவானின் வாக்கு. நான் பதீத பாவனனாக இருக்கின்றேன், என்னை நினைவு செய்வதனால் உங்கள் பாவங்கள் அழிந்துவிடும், மேலும் முக்தி தாமத்திற்கு வந்து விடுவீர்கள். இந்த செய்தி அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களுக்காகவும் இருக்கிறது. தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விடுத்து என்னை நினைவு செய்யுங்கள் என தந்தை சொல்கின்றார். அப்போது நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறிவிடுவீர்கள் என சொல்லுங்கள். நான் குஜராத்தி, நான் இன்னார் என்ற எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். தன்னை ஆத்மா என உணர்வதோடு தந்தையையும் நினைவு செய்யுங்கள். இதுதான் யோக அக்னி, கவனமாக அடியெடுத்து வைக்க வேண்டும். எல்லோரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள், நான் மட்டுமே பதீத பாவனராக இருக்கின்றேன் என பாபா சொல்கின்றார். நீங்கள் எல்லோரும் அழுக்காக இருக்கின்றீர்கள், தூய்மையாக மாறாமல் நிர்வாண தாமத்திற்கு செல்ல முடியாது. படைப்பின் முதல் இடை கடைசியையும் புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக புரிந்து கொள்வதனால் மட்டுமே உயர்ந்த பதவி பெறுவீர்கள். சிறிதளவு பக்தி செய்திருந்தால் சிறிது ஞானத்தை புரிந்து கொள்வார்கள், அதிக பக்தி செய்திருந்தால் அதிக ஞானத்தை பெறுவார்கள். தந்தை எதை புரிய வைக்கிறாரோ அதை தாரணை செய்ய வேண்டும். வானப்பிரஸ்திகளுக்கு இன்னும் எளிதாக இருக்கின்றது, இல்லற விவகாரங்களில் இருந்து ஒதுங்கி இருக்கின்றார்கள். வானப்பிரஸ்த நிலை 60 வயதான பிறகே ஏற்படுகின்றது. அதற்கு பிறகுதான் குருமார்களிடம் செல்வார்கள். ஆனால் இந்த காலத்தில் சிறு வயதிலேயே குருமார்களிடம் செல்கின்றார்கள். இல்லையென்றால் முதலில் தந்தை, பிறகு டீச்சர், பிறகு 60 வயதான பிறகுதான் குருமார்களிடம் செல்ல வேண்டும். சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு பாபா மட்டும்தான், இந்த அனைத்து குருமார்களும் அல்ல. இவையெல்லாம் பணம் சம்பாதிப்பதற்கான வழிகள். சத்குரு ஒரே ஒருவர்தான், அவரே அனைவருக்கும் சத்கதி தருபவர். நான் உங்களுக்கு அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கின்றேன் என பாபா சொல்கின்றார். இவையெல்லாம் பக்தி மார்க்கத்தின் சடங்குகள். ஏணியில் இறங்கி வர வேண்டியதாக இருக்கிறது. ஞானம், பக்தி, பிறகு பக்தியின் மீது வைராக்கியம். ஞானம் கிடைக்கும் போது பக்தியின் மீது வைராக்கியம் ஏற்படுகிறது. இந்த பழைய உலகத்தின் மீது உங்களுக்கு வைராக்கியம் ஏற்படுகிறது. மற்றபடி உலகத்தை விட்டு எங்கே செல்வீர்கள்? இந்த உலகமே அழிய போகின்றது என்பது உங்களுக்கு தெரியும். எனவே இப்போது எல்லையற்ற உலகத்தை சந்நியாசம் செய்ய வேண்டும். பவித்திரமாகாமல் வீட்டிற்கு போக முடியாது. பவித்திரமாவதற்கு நினைவு யாத்திரை தேவை. பாரதத்தில் இரத்த ஆறுகள் ஓடிய பிறகு பாலாறுகள் ஓடும். விஷ்ணுவையும் பார்க்கடலில் இருப்பதாக காட்டியிருக்கின்றார்கள். இந்த போரினால் முக்தி, ஜீவன் முக்தியின் கதவுகள் திறக்கின்றன. குழந்தைகள், நீங்கள் எந்த அளவு முன்னேறி செல்கின்றீர்களோ அந்த அளவு சப்தம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இப்போது போர் ஆரம்பித்தே விட்டது போலதான். ஒரு தீப்பொறியினால் முன்பு என்ன நடந்தது என்று பாருங்கள். நிச்சயம் சண்டை நடக்கும் என புரிந்திருக்கிறார்கள். சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கும் புது உலகம் தேவை என்றால் பழைய உலகம் நிச்சயம் அழிய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான
முக்கியமான சாரம் ஒன்று, இந்த பழைய உலகம் இப்போது அழிய வேண்டும். எனவே இந்த பழைய உலகத்தை சந்நியாசம் செய்ய வேண்டும். உலகை விட்டு எங்கும் போக வேண்டியதில்லை, ஆனால் இதை புத்தியினால் மறக்க வேண்டும். இரண்டு, நிர்வாணதாமம் போவதற்கு முழுமையாக தூய்மையாக வேண்டும். படைப்பின் முதல் இடை கடைசியை முழுமையாக அறிந்து கொண்டு புது உலகத்தில் உயர்ந்த பதவி பெற வேண்டும். வரதானம் கவனக்குறைவு என்ற உறக்கத்தை துறக்கும். உறக்கத்தை வென்ற சக்கரவர்த்தி ஆகுங்கள். காட்சியளிக்கும் மூர்த்தியாகி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதற்கும் சக்கரவர்த்தி ஆவதற்கும் தூக்கத்தை வென்றவர் ஆகுங்கள். எப்போது அழிவு காலம் என்பது மறந்து விடுகிறதோ அப்போது கவனக்குறைவின் தூக்கம் வருகின்றது. பக்தர்களின் புகார்களை கேளுங்கள். துக்கமுடைய ஆத்மாக்களின் துன்பத்தின் புகார்களை கேளுங்கள். தாகமுடைய ஆத்மாக்களின் பிரார்த்தனையின் சப்தத்தை கேளுங்கள். அப்போது ஒருபோதும் கவனக்குறைவின் தூக்கம் வராது. எனவே இப்போது சதா எரிந்து கொண்டிருக்கும் ஜோதியாகி கவனக்குறைவின் தூக்கத்திற்கு விடை கொடுங்கள். மேலும் காட்சியளிக்கும் மூர்த்தி ஆகுங்கள். ஸ்லோகன்: உடல் மனம் செல்வம், மனம் சொல் செயல் இவற்றின் மூலம் எப்படியாவது பாபா காரியத்தில் ஒத்துழைப்பவர் ஆனால், அதாவது சகயோகியாக ஆனால் சகஜ யோகியாக மாறிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.